வணக்கம். கோவை எல்&டி பைபாஸ் சாலையில் இன்று அதிகாலை லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த குளத்தூர் பண்ணவாடி பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் சேலத்தில் இருந்து கேரளாவிற்கு டேங்கர் லாரி ஓட்டிக் கொண்டு வந்தார். அதே சமயம் கேரளாவில் இருந்து திருப்பூருக்கு ஈச்சர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கோவை எல்&டி பைபாஸ் சாலை செட்டிபாளையம் பகுதியில் இரண்டு லாரிகளும் இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தது. சேலத்திலிருந்து வந்த டேங்கர் லாரி அதிவேகமாகவும் கட்டுப்பாடு இல்லாமலும் வேகமாக சென்றது. அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஈச்சர் லாரி மீது பலமாக மோதியது. இதில் ஈச்சர் லாரி தலைகுப்பற கவிழ்ந்தது. லாரியை ஓட்டி வந்த திருப்பூர் மானுப்பட்டியை சேர்ந்த டிரைவர் வீராசாமி மற்றும் அவருடன் கிளீனராக வந்த மற்றொரு நபரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். டேங்கர் லாரியை ஓட்டி வந்த சேகருக்கு லேசான காயங்கள் மட்டும் ஏற்பட்டது. சம்பவம் நடந்தது அதிகாலை என்பதால் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற காவல் நிலைய எல்லையான செட்டிபாளையம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விபத்தில் காயமடைந்த சேகர் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்த வீராசாமி மற்றும் அவருடன் வந்த கிளீனர் ஆகியோரது உடல்கள் மீட்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கோவையில் இன்று அதிகாலையில் நடைபெற்ற விபத்தில் இரண்டு பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.